இப்போது இணைப்பில் பத்திரிகையாளர் பரத் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்று ஆறுமுகசாமி ஆணையத்தின் அறிக்கை சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டது, அது குறித்தான உங்களுடைய கருத்துக்கள் சார்? இல்ல, அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நீண்ட நெடிய என்கொயரி பேனல், பல ஆயிரம் பேர்களை எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சிருக்காங்க. பட் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து சசிகலா அவர்கள் கில்ட்டி அப்படின்ற இடத்துக்கு திருப்பி வந்து நிறுத்திருக்காங்க, மறுபடியும் மற்றொரு விசாரணை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்னன்னா தொடர்ந்து இவ்வளவு நாட்கள் நடத்தி திருப்பியும் நம்ம அதே இடத்துக்கு தான் வந்திருக்கோமா, மறுபடியும் அந்த இடத்துக்கு தான் வந்து நின்றுருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்வியே இங்க வந்திருக்கு. பட் இது ஒரு எக்ஸ்டென்சிவான ஒரு என்கொயரி வந்திருக்கு. பட் இதுல வந்து எய்ம்ஸோட நாங்க ஒத்துக்க முடியாது அந்த அறிக்கைன்ற ஒரு வாதத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் இதுல ஆச்சரியமான பல விஷயங்கள்ல சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சசிகலாவே திரு ஜெயலலிதா திரு ஜெயலலிதா அவங்க எடுத்துக்கிட்டாலும் அவங்க உறவு வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருந்திருக்கு, அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பல விஷயங்கள், இது ட்ரமாட்டிக்கா நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பட் அவங்க தரப்பு வக்கீல் செந்தூர் பாண்டே அவங்க பேசுறதையும் கேட்டோம், இது வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு புறம்பான ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் எதுவாக இருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்தவரை இது சசிகலாவுக்கு சின்ன ஒரு பின்னடைவா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவங்க தொடர்ந்து அதிமுகவை கைப்பற்றுவோம், நாங்கள் தான் அதிமுக, சமீபத்துல கூட விழா எடுத்து நான் தொண்டர்களை சந்திப்பேன் கடிதம் எழுதுவேன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல அவர்களையே கிட்டி அப்படின்ற விஷயமா இந்த அறிக்கை வர பட்சத்துல இனி அவர்களுடைய ஆல்ரெடி அவங்க கன்விக்டடு தண்டனை முடிச்சுட்டு வந்தாலும் அரசியல் முன்னோட்டம் எடுக்கும் பொழுதும் மிகப்பெரிய கேள்விக்குறி இந்த இடத்துல வந்துருக்கு. காட்டுன சிச்சுவேஷன் வேற, டைலமான்றது சொல்லலாம். அதே நேரத்தில் விஜயபாஸ்கர் அவர்களையும் ராதாகிருஷ்ணன் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கூட சுகாதாரத்துறை செயலாளர் இருந்தவரையும் விசாரிக்கணும்னு சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பட் இது எப்படி போக போகுது, என்ன மாதிரியான என்கொயரி வைக்க போறாங்க, இவங்க கில்ட்டினா எப்படி எடுத்துட்டு போறாங்க, நிறைய விஷயங்கள் இதுல பார்க்க வேண்டியிருக்கு. பட் ஆஸ் ஆஃப் நவ் இது வந்து விஜயபாஸ்கரும் இருக்காரு, சசிகலாவும் அதுல பிளேம் பண்ணாரு, யாருமே எந்த தரப்பு ஆத்திக்காவும் இது வந்து உண்மை வெளியே வந்துட்டது, நாங்க ஜெயிச்சு நல்லது நடந்துருச்சு, அம்மாவின் சாவுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இல்லை. பட் இனி வரும் இன்வெஸ்டிகேஷன் போட்டுதான் அடுத்த கட்டம் நடக்கும். பட் இது பேஸ்போர்ட் ஃபார் சசிகலா சார். தற்போது சொல்லியிருக்காங்க, வி கே சசிகலாவா இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரா இருக்கட்டும், ராதாகிருஷ்ணன் அவர்களா இருக்கட்டும், அவர்களெல்லாம் குற்றவாளிகளாக கருதி விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு. ஒருவேளை குற்றவாளிகளாக கருதி விசாரிக்கப்பட்டால் 100% உண்மை வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? எந்த ஒரு விசாரணையினுடைய ஒரு உள் ஆழ்ந்த ஒரு அவுட்கம் என்னவா இருக்கணும்னா உண்மைகள் வெளிவர வேண்டும். அதுதான் இதுல வந்து எந்த ஒரு விசாரணை கமிஷனுடைய உச்சபட்ச குறிக்கோளாக இருந்தாலும் வரணும்ன்றதான் நம்முடைய எண்ணம். இந்த என்கொயரி பேனலே கிட்டத்தட்ட 2017 உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட பல நாட்கள் கழிச்சு நீங்க வாங்க நாங்க வரலன்னா சொல்லி எவ்வளவு நாள் கழிச்சுதான் இந்த இடத்துக்கே நம்ம வந்திருக்கோம். என்னை பொறுத்தவரை மறுபடியும் சொல்லணும் அப்படின்னா இது எவ்வளவு நாள் போக போகுது, குற்றவாளிகள் ஓகே, பட் யூ ஆர் கில்ட்டி அன்லெஸ் சட்டத்தின் படி நீங்கள் இறுதி தீர்ப்பு வரும் வரை குற்றவாளிகள் அப்படின்னு நம்ம யாரையுமே உடனடியா சொல்லிட முடியாது, சட்டமே சொல்லுது. அந்த விஷயத்துல இவங்க ஐவரையும் விசாரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதை தாண்டி இன்னும் நிறைய மருத்துவ அந்த தனியார் மருத்துவமனை அந்த இவர் பிரதாப் சி ரெட்டியும் தேவைப்பட்டால் விசாரிக்கணும்ன்ற வார்த்தைகளும் சொல்லியிருக்கும் போது இது எல்லாம் பண்ணிதான் திருப்பி மறுபடியும் நம்ம அஜன் என்ன போகுதுன்னா ஒரு சர்க்கிள் முடிச்சாச்சு, இப்ப இந்த சர்க்கிள் மறுபடியும் திருப்பி வந்து திருப்பி ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கு காலகட்டம். இதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் வைக்க போறாங்களா, எத்தனை பேர் வந்து அடுத்த லெவலில் அவங்க குற்றவாளிகள் சொன்னதுக்கு அப்புறமா எப்படி என்கொயர் பண்ண போறாங்க, சட்டத்தின்படி அவங்க என்ன மாதிரி செய்ய போறாங்க, அதுக்கு யார் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சாதான் இது எவ்வளவு சீக்கிரம் முடியும், யாரை முடிப்போம்னு சொல்லலாம். இல்ல 1 மேன் பேனல் 2 மேன் பேனல் வழக்கம் போல திருப்பி எல்லாரும் விசாரிக்கானா, இது ரொம்ப எக்ஸ்டென்சிவான ப்ராசஸ், அது பாட்டுக்கு வந்து அது ஒரு பெரிய மெகா தொடர் மாதிரி இது போய்கிட்டே இருக்குமோன்ற ஒரு அச்சமும் இருக்கு. ஸோ நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துக்கு தான் மறுபடியும் வந்திருக்கோம். இந்த மாதிரியான டவுட்டுகள் இப்ப இந்த 5 பேர் மேலேயும் இந்த 6 பேர் மேலும் பொதுமக்கள் மத்தியில ஒரு சின்ன டவுட் ஒரு அப்ரிசன் பேசப்பட்டதை நம்ம பார்த்தோம் கடந்த 5-6 வருடங்களாக. அதுதான் இந்த ஆறுமுகம் சாமி பேரெல்லாம் சொல்லியிருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து எப்படி இதை கொண்டு போறாங்கன்றது பொறுத்துதான் எதுவுமே முடிஞ்சு.